Hi students, இன்னைக்கு நாம வந்து Astable Multivibrator Multisim ல வந்து வரையஞ்சு எப்படி நம்ம அதனோட அவுட்புட் வெரிஃபை பண்ணன்றத பார்க்கலாம். So as usual நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் கிளிக் பண்ணிட்டு ஆல் ப்ரோக்ராம்ஸ், நேஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் சர்க்கியூட் டிசைன்ல மல்டிசிம் 12.0. வெயிட் பண்ணுங்க, மல்டிசிம் ஓபன் ஆகும். மல்டிசிம் ஓபன் ஆனதுக்கு அப்புறமா ஃபைல் கிளிக் பண்ணுங்க, நியூ டிசைன். ஸோ இந்த இடத்துல நம்ம சர்க்கியூட் வரையணும். அதுக்கு முன்னாடி நம்ம சர்க்கியூட் வந்து பேப்பர்ல ரெடியா வரைஞ்சு நம்ம வச்சிருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் நான் காம்போனன்ட்ஸ் வந்து நான் பிளேஸ் பண்றேன். பிளேஸ் கிளிக் பண்ணுங்க. காம்போனன்ட் ஃபர்ஸ்ட் வந்து டிரான்சிஸ்டர் நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ குரூப்ல டிரான்சிஸ்டர். இப்போ நம்ம வரைய போற Astable Multivibrator வந்து யூசிங் பைபோலர் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் தான் யூஸ் பண்ண போறேன். அப்போ டிரான்சிஸ்டர் விச்சுவலில் அல்லது டிரான்சிஸ்டர் என்பிஎன் இதெல்லாம் வச்சுக்கலாம் நீங்கள். அப்போ BC107BP இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ ரெண்டு டிரான்சிஸ்டர், அதாவது பேக் டு பேக் டிரான்சிஸ்டர்னு சொல்லுவோம் அதை. ஸோ இங்கே ஒரு டிரான்சிஸ்டர், அதுக்கப்புறம் இன்னொரு டிரான்சிஸ்டர் இந்த பக்கம். ஸோ இதில் இது நம்ம திருப்பணும். எப்படி பார்க்கணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ளிப் ஹரிசாண்டலின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். ஸோ அடுத்து ரெசிஸ்டர் நமக்கு வேணும். ஸோ பிளேஸில் போயிட்டு காம்போனன்ட் பேசிக் கிளிக் பண்ணிக்கோங்க. பேசிக்கில் ரெசிஸ்டர், ரெசிஸ்டர் இதில் வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஆர் தான் ரொட்டேட் வந்துடும். கண்ட்ரோல் ஆர். அப்போ இங்கோ ரெசிஸ்டர், அதுக்கப்புறமா கண்ட்ரோல் ஆர், அப்புறமா இங்கோ ஒரு ரெசிஸ்டர், கண்ட்ரோல் ஆர், இங்கே ஒரு ரெசிஸ்டர், கண்ட்ரோல் ஆர் கொடுங்க. இதுக்கு நேராக ஒரு ரெசிஸ்டர் வரும். அது இல்லாமல் கெப்பாசிட்டர் நமக்கு வேணும். கெப்பாசிட்டர் அப்போ இங்கே ஒரு கெப்பாசிட்டர் இன் பிட்வீனில், அதுக்கப்புறம் இங்கே ஒரு கெப்பாசிட்டர். நெக்ஸ்ட் வந்து மேலே விசிசி கொடுப்போம். அப்போ அதனால சோர்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு விசிசி மேல நீங்க கொடுக்கணும். கீழே வந்து கிரவுண்டு, கிரவுண்டு கீழே கிரவுண்டு. ஸோ எல்லா காம்போனன்ட்ஸும் நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஆஸிலோஸ்கோப், உங்களுக்கு ஆஸிலோஸ்கோப் எங்க இருக்கும், சைடில் இருக்கும் ஆஸிலோஸ்கோப் இங்க வச்சுக்கோங்க. இப்போ கனெக்ஷன் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் கீழே ரெண்டத்தினுடைய எமிட்டர், ரெண்டத்தையும் நம்ம கிரவுண்ட் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய கலெக்டர் வந்து இங்கே ரெசிஸ்டரில், அதேமாதிரி இந்த கலெக்டரை இந்த ரெசிஸ்டரில் கொடுத்துக்கலாம். இந்த ரெசிஸ்டர் எல்லாத்தையுமே, மேலே இருக்கிற ரெசிஸ்டர் எல்லாத்தையுமே நம்ம விசிசியில் கொடுக்கணும். அப்போ இது விசிசி, இந்த ரெசிஸ்டர் கொண்டு வாங்க விசிசியில் கொடுங்க. இந்த ரெசிஸ்டர் இங்கே கெப்பாசிட்டர், இப்போ ரெண்டு டிரான்சிஸ்டரோட பேஸையும் பார்த்தீங்கன்னா கிராஸ் கப்பலில் கொடுக்கணும். அப்போ இதை கொண்டு வந்து இங்கே கொடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இதை கொண்டு வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா Astable Multivibrator. இப்போ இதனுடைய காம்போனன்ட்ஸ் வேறு வேல்யூ நீங்கள் மாற்றணும். அப்போ இது 1K, இது 1K, R2, R3 வந்து 56 kΩ கொடுத்துக்கோங்க. 56 kΩ, இதுவும் 56 kΩ. ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கெப்பாசிட்டி வேல்யூ 0.01 μF, 0.2 0.1 μF.
0.1 microfarad. Okay. So, two transistors are collected in the collector. So, first, A is transistor Q2 is collector. Next, B is Q1 is collector. Two transistors are negative. So, two channels are negative ground. So, this is the circuit. So, this is the Astable Multivibrator circuit diagram. Now, save it. Astable Multivibrator. Save. Now, run in the button. Run button. Print clear. Run it. Then, double click. So, you can see the square waveform. ரெண்டு சேனல் நீங்க பிரிச்சுக்கலாம். ஏ சேனல் மேல கொண்டு போங்க, சாரி பொசிஷன் மட்டும் மாத்துங்க, ஏ மேல கொண்டு போங்க, பி வந்து கீழே கொண்டு போங்க. சோ இதுதான் ஏ அண்ட் பி. ஏல அதாவது ஏன்றது வந்து Q2 வரக்கூடிய அவுட்புட், பின்றது கீழே இருக்கிறது Q1 வரக்கூடிய அவுட்புட். ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து ஹைல இருந்தா இன்னொன்னு லோல இருக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா ஏ ஸ்டேபிள் மல்டிவைபிரேட்டர். ஸ்டேபிள் பொசிஷன் நம்ம போய்கிட்டே இருக்கோம்.